அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் நவராத்திரி பத்தி தெரிஞ்சிட்டோம். ஐந்தாவது நாளான இன்னைக்கு என்னென்ன தெரிஞ்சிட்டு போறோம் கொஞ்சம் சொல்லேன். நினைப்பதும் நீயே, நினைக்க வைப்பதும் நீயே, செயலாக்குவதும் நீயே, நின் ஆழ்ந்த கருணையினால் எங்களை வாழ வைக்கும் கந்த மாதா, அவளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு என்ன நிறம், அதை பத்தி யாரு சொல்ல போறா? கண்ணனின் நிறமும் நீலம், ராமரின் நிறமும் நீலம், வானமும் கடலின் நிறமும் நீலம். ஐந்தாவது நாளான இன்னைக்கு நீல நிறத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நமஸ்தே, ஐ எம் கேஷ்ரியா. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஸ்பீக் ஆன் தி 5th ஆஸ்பீஷியஸ் டே ஆஃப் நவராத்திரி. தி டே 5 ஆஃப் தி ஃபெஸ்டிவல் இஸ் நோன் அஸ் பஞ்சமி. ஆன் திஸ் டே தி காடஸ் இஸ் வர்ஷிப்ட் அஸ் கந்த மாதா, தி மதர் ஆஃப் கார்த்திகேயா. ஷி இஸ் யூஷுவலி நோன் அஸ் தி காடஸ் ஆஃப் ஃபயர். People worship the goddess so that she may usher in peace and prosperity into their home. People seek the blessings of the goddess. Royal blue is the color code for this day. It represents richness. It is also considered good for health and wealth. The devotees are expected to be dressed in this color. Namaskar. Shreya, neela nirathai patti aladara sonnanga, adutha enna? அதுதான் நம்ம பிஜி மேம் இருக்காங்கல்ல, கொலுவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல வந்திருக்காங்க. கேட்போமா? ஓ, கேட்கலாமே. வணக்கம். என்ன, எல்லாரும் நவராத்திரியை கொண்டாடிட்டு இருக்கீங்களா? இந்த நவராத்திரி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியுமா? சோழர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. நவராத்திரினாலே கொலுதான். கொலு இல்லாத நவராத்திரி இருக்கவே முடியாது. வீட்டில் கொலு வச்சா அம்பிகையே நம்ம வீட்டுக்கு வந்துடுவான்னு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு குழந்தைத்தன்மை எப்போதுமே இருக்கும். குழந்தைக்கு என்ன பிடிக்கும்? பொம்மை. அப்போ அந்த கொலுவை பார்க்கும்பொழுது நம்மளை அறியாமலேயே நமக்கு ஒரு சந்தோஷம் பிறக்கும். அதனால் கொலு வைக்கிறவங்க கொலு வைங்க, கொலு வைக்க முடியாதவங்க கொலு இருக்கிற வீட்டுக்காவது போங்க. அங்கே நீங்கள் ஆடலாம், பாடலாம், உங்கள் திறமைக்கான ஸ்டேஜாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, அந்த காலத்தில் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தது. லீவ் விட்டால் மாமா வீடு, பெரியப்பா வீடுன்னு போவோம். ஜாலியாக எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடுவோம். ஆனால் இப்போ ஒரு வீட்லேயே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. லீவ் விட்டாலும் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போ, கராத்தே கிளாஸுக்கு போ அப்படின்றாங்க. அப்போ மெஷின் மாதிரி வாழ்க்கை அமையுது. வாழ்க்கையை வாழணும்னா மனிதர்களை படிக்க கற்றுக்கணும். மனிதர்களை எங்கே போய் படிக்கிறது? அதுக்கு தான் இந்த மாதிரி விழாக்களும் பண்டிகைக்கும் போகணும். அங்கே மனிதர்களை சந்திக்கணும், அவங்களோட பழகணும். இந்த நவராத்திரி பெண்களுக்கான விழான்னு சொன்னால் அது தப்பில்லை. ஒரு குடும்பத்தில் பெண் சரியாக இருந்துட்டா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். எல்லாம் இருந்தும் பெண் சரியில்லைன்னா அந்த குடும்பம் வீணாக தான் போகும். ஒரு பெண் சிறந்த பெண்ணாக இருக்கணும்னா அவளுக்கு 3 முக்கிய குணங்கள் வேண்டும். அறிவு, துணிவு, கருணை, அதாவது செல்வம். கருணை இருக்கிற இடத்துல செல்வம் இருக்கும். துணிவு, அறிவு, செல்வம் இந்த 3 இருக்கும் வீட்டில் எல்லா வளமும் நிறைந்திருக்கும். அந்த 3 வளங்களை பெறுவதற்கு தான் நாம் இந்த நவராத்திரியை கொண்டாடுறோம். ஒவ்வொரு குணத்திற்கும் 3 நாட்களாக 9 நாட்கள். இதில் இன்றைக்கு நடுநாள். இது லக்ஷ்மிக்கான நாள். லக்ஷ்மியின் கடாட்சம் இருந்தால் நமக்கு அனைத்தும் கிடைக்கும். அஷ்டலட்சுமிகளும் நமக்கு அருள் செய்ய வேண்டும். தைரியலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, உங்களை போன்ற மாணவர்களுக்கு வித்யாலட்சுமி என அனைத்து செல்வங்களையும் தரும் லட்சுமியை நாம் இன்று வைஷ்ணவி தேவியின் உருவத்தில் வணங்குகிறோம். ஸ்கந்த மாதாவாக வழிபடுபவர்களும் உண்டு. இன்னைக்கு இன்னொரு ஒரு விசேஷமும் இருக்கு. இன்று ஸ்ரீ லலிதாம்பிகை அவதரித்த நாள்னு சொல்வாங்க. நீங்க கேட்கலாம், ஒரு சாமிக்கு எத்தனை பேர்னு. அது அப்படி இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க காலையில ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு வர்றீங்க. ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. அப்ப பட்டுப்பாவடையோ சுடிதாரோ போட்டுக்கிறீங்க. நைட்டு வந்து வேற ட்ரெஸ் மாத்திக்கிறீங்க. உங்க ஆடை தான் மாறுது, நீங்க மாறல, நீங்க ஒன்னே தான். ஒரு வீட்டுல கவனிச்சிங்கன்னா வீட்டுல குழந்தைக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனா அம்மா என்ன செய்வாங்க? ராஜா, கண்ணா, செல்வா அப்படின்னு விதவிதமா பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆனா பேர் தான் மாறுதே ஒழிய ஆள் ஒண்ணுதான். அதே போல சக்தி ஒரே சக்தி தான். அந்த மகா சக்தியை நம்ம நம்ம ஆசைக்கேத்த மாதிரி பேர் வச்சு கூப்பிடுறோம். இன்னைக்கு நம்ம வணங்குகிற வைஷ்ணவி மிகவும் கருணை வாய்ந்தவள், ரொம்ப 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 எளிமையானவள். அவளுக்கு நீங்க ஒன்னும் பெருசா செஞ்சிட வேணாம். கொஞ்சம் தயிர் சாதம், தயிர் சாதத்தை படைச்சாலே அதை அமிர்தமா அவ ஏத்துக்குவா. சாதாரண கெஸ்ட் வந்தாலே வீட்டை அழகு பண்றோம், டெக்கரேட் பண்றோம். ஆனா அந்த மகாலட்சுமியே வரானா வீடை எவ்வளவு அழகு பண்ணணும். இன்னைக்கு கடலை மாவால அன்னம், மயில் அந்த மாதிரி பறவைகளை வைத்து ஒரு கோலம் போடலாம். இந்த அன்னையை வணங்குவதற்கு ஒரு எனக்கு எந்த ஸ்லோகமுமே தெரியாதே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கவலையே பட வேணாம்.
அம்மையப்பனை சுத்தி வந்து கணபதி மாம்பழத்தை வாங்கின மாதிரி நம்மளும் எளிமையா அந்த அன்னையின் அருளை பெறலாம். ஒரே ஒரு வார்த்தை, ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நம. எங்க சொல்லுங்க, ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நம. இந்த ஒன்ன மட்டும் சொல்லிட்டே இருங்க, உங்களுக்கு அந்த மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமா கிடைக்கும், இது உறுதி. இது போல் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று அந்த அன்னையின் அருளை பரிபூர்ணமாக பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது பஜனை பாட்டு தானே கேட்டு போறோம். கரெக்டா சொன்ன, நம்ம விரும்பியத பிறருக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு கிருஷ்ணர். அவரை பத்திய பஜனையை தான் கேட்க போறோம். வனமாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமணா, வனமாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமணா, சசிமதனா சதசி ஜனயனா ஜகன்மோகன ராதா ரமணா, சசிமதனா சதசி ஜனயனா ஜகன்மோகன ராதா ரமணா. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்த இன்னைக்கு சமயபுரத்துல அவங்க
அடுத்தது டான்ஸ் தானே யார் ஆட போறா டான்ஸ் இஸ் தி ஜாய் ஆஃப் லைஃப் மூமெண்ட் அண்ட் தி ஹார்ட் ஆஃப் லைஃப் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் தீபா இருக்கால அவளோட டான்ஸ் தான் பார்க்க போறோம் சுரபாரதி தவ சரணோ நமாமஹ நாத ப்ரஹ்மமயி ஜய வாகேஸ்வரி சரணம் தே கச்சாமஹ ஜய ஜய ஹே பகவதி சுரபாரதி சீக்கிரமா சொல்லு சொல்றேன் சொல்றேன் அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எதை பத்தி பேச போறாங்கன்னு தெரியுமா லலிதா சகஸ்ரநாமம் உருவான கதையை பத்தி தான் சொல்ல போறாங்க நாமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா ஆமா வர்ஷா வருஷம் வருஷம் உங்க அம்மா நவராத்திரியும் போது போட்டி எல்லாம் வச்சு விஜயதசமி அன்னைக்கு பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்களே இந்த வருஷம் அப்படி எதுவும் கிடையாதா ஏன் இல்ல எல்லாம் ஆன்லைன்லயே நடக்குது நாளை கூட கதை சொல்ற போட்டி இருக்கு நீ கூட பார்ட்டிசிபேட் பண்ணு என்ன கதை சொல்லணும் நம்ம நாட்டுல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சிறந்த பெண்களை பத்தி இந்த கதை சொல்ற போட்டி இதிகாச புராணங்கள்ல சொல்லி இருக்கிற ரிஷினிகளை பத்தி தானே ஆமா ஆமா அவங்கள பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக இந்த போட்டி எனக்கு அகஸ்தியர் முனிவர் பத்தினியான தேவி லோபாமுத்ராவை பத்தி தெரியும் அந்த காலத்திலேயே அவங்கள ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா உருவாக்கி இருக்காங்க தெரியுமா அப்படியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கொஞ்சம் டீட்டெயிலோட சொல்றியா தோ சொல்றேன் அவங்கள இயற்கையில இருக்கக்கூடிய அழகு அம்சங்கள் ஒன்னொன்னையும் எடுத்து அமைச்சதா இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கு லோபா என்றால் இழப்பது என்று அர்த்தம் முத்ரா என்றால் பாகங்கள் என்று அர்த்தம் இயற்கையின் பாகங்கள் சில இவங்க உருவாக்க பயன்படுத்தப்பட்டதால இவங்களுக்கு இந்த பெயர் கொஞ்சம் சொல்லு அவங்கள வளர்த்தது யார் தெரியுமா விதர்ப நாட்டு அரசர் குழந்தை இல்லாததால இவங்கள ஆசையா வளர்த்தாரு அப்புறம் அகஸ்தியார் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அரச வாழ்க்கைய விட்டு விட்டு அவங்களோடு காட்டுக்கு தவ வாழ்க்கையே வாழ போனாங்க அரண்மனையில ஜாலியா வாழ்ந்துட்டு ஃபாரஸ்ட் குடிசையில வாழ பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கணும் ரியலி அவங்க ரொம்ப கிரேட் நவராத்திரிக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஏன் இல்லாம நவராத்திரியில லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது ரொம்ப ஸ்பெஷல் எல்லார் வீட்டிலயும் டெய்லி காலையிலும் மாலையிலும் குரூப்பா சேர்ந்து சொல்லுவாங்க இத மகாவிஷ்ணுவின் ஒரு அவதாரமான ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொன்னது ஆமா ஆமா எங்க வீட்டில் கூட
பாராயணம் நடக்கும். பிரம்மாண்ட புராணத்தில் உத்தரகாண்டத்தில் லலிதா சஹஸ்ரநாமம் வருவதாக சொல்லுவாங்க. அது சரி இருக்கட்டும். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கும் தேவி லோபாமுத்ராவுக்கும் என்ன சம்பந்தம்? அதுவா அகஸ்தியர் தான் கேட்டத தேவி லோபாமுத்ராவுக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த நாமாவளி பெருமைய உணர்த்த அவங்க ரெண்டு பேரும் உலகத்துல நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து லலிதா சஹஸ்ரநாமத்தோட மகிமையை பரப்பினாங்க. இப்படி தாங்க கத்துக்கிட்டத எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நிச்சயமா நல்ல மனசு வேணும். திருவள்ளுவர் கூட தாம் மின்புறுவது உலகின் புற கண்டு காமூறுவர் கற்றறிந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ராமச்சந்திரனால ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் ராமச்சந்திரன். நானும் யாரை பத்தியா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு போட்டியில கலந்துக்கிறேன். நான் கூட தான் போட்டியில கலந்துக்கிறேன். என் பேரையும் பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோ. ஓகே ஓகே, ஆட் பண்ணிக்கிறேன். நானும் போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஒவ்வொரு நாளும் நம் பள்ளியில் நடக்கும் நவராத்திரி நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கிறோம். உள்ளத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை என்றும் நம் உதடுகள் போடும் நாடகம்.